அகிலத்தின் அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய இலங்கையின் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தற்போது தனிமைப்படுத்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் அமலில் இருந்தாலும் பல்வேறுபட்ட துறைகளுக்கு தொடர்ந்து இயங்க அரசாங்கம் அனுமதியளித்து ஊரடங்கில் சில தளர்வுகளை தற்போது அறிவித்துள்ளது. நாடு முழுமையாக முடக்கப்பட்டிருந்தாலும் அடுத்த இரண்டு வாரங்களில் தொற்றாளர்களின் எண்ணிக்கையிலும் சரி மரணங்களின் எண்ணிக்கையிலும் மேலும் அதிகரிப்பு ஏற்படும் என பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோகண தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் இனங்காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்கள் பலர் அதிதீவிர சிகிச்சை பிரிவுகளில் சிகிச்சை பெற்று வருவதால் மரணங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதாக அவர் மேலும் தெரிவிப்பு. ஊரடங்கு சட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லும் நோக்கம் கிடையாது என்றும் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டவுடன் கடுமையான முறையில் சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகள் அமல்படுத்தப்படும் என்று நிதி மூலதன சந்தை ராயாங்க அமைச்சர் ஐத் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 3884 பேர் அடையாளம். நேற்று ஒரே நாளில் மட்டும் கோவிட் தொற்றால் 198 பேர் உயிரிழப்பு. நாடளாவிய ரீதியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 385,696 நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 7,183 அதிகரிப்பு. வீடுகளில் உள்ள வெவ்வேறு நோய் தாக்கங்களால் பாதிக்கப்பட்டுள்ள நபர்கள் ஏதாவது அசௌகரியம் ஏற்பட்டால் வைத்தியசாலை நோக்கி செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் கட் சரேஸ்சந்திர இந்த கோரிக்கையினை விடுத்துள்ளார். கோவிட் வைரஸ் அச்சம் காரணமாக சிலர் வைத்தியசாலைக்கு வருவதை தவிர்த்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருப்பதுடன் எவ்வாறாயினும் இருதய நோய் மற்றும் ஆபத்தான நோய்கள் நிலைமைகளின் போது வைத்தியசாலைக்கு வருவதை தவிர்த்தால் பாரிய விளைவுகளை அவர்கள் எதிர்நோக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் தடுப்பூசி செலுத்தும் செயற்பாடுகள் பாராட்டத்தக்கதென உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி அலகா சிங் தெரிவித்துள்ளார். இலங்கையின் புதிய சுகாதார அமைச்சர் கெஹிலிய ரம்புக்கெல்லவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவசரகால நிலைமையில் இலங்கைக்கு உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் உதவக்கூடிய வழிமுறைகள் குறித்தும் இதில் ஆராயப்பட்டுள்ளது. ஊரடங்கு காலப்பகுதியில் விமான நிலையங்கள் மற்றும் விமானங்களின் செயற்பாட்டை தொடருமாறு ஜனாதிபதி சிவில் விமான போக்குவரத்து அமைச்சருக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்ட போதிலும் இலங்கை விமான நிலையங்களின் செயற்பாட்டுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளுக்கு செல்லும் மக்கள் விமான நிலையங்களுக்கு செல்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்குமாறு ஜனாதிபதி இதன்போது சிவில் விமான சேவைகள் அமைச்சருக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஒருவார காலத்திற்கு மாத்திரம் நாட்டை முடக்குவதால் எவ்வித பயனும் கிடையாது என நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்கை ரணவக்க தெரிவித்துள்ளார். எனவே குறைந்தபட்சம் 3 வாரத்திற்காவது நாட்டை முழுமையாக முடக்க வேண்டும் என அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை. மருந்து பொருட்களின் விலைகள் 9% அதிகரிப்பதாக அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சரினால் மருந்து பொருட்களுக்கு உச்சபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளமையால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. தேசிய ஔடத கட்டுப்பாட்டு அதிகார சபை சட்டத்திற்கு அமைய பல ஔடதங்களுக்கும் வைத்திய உபகரணங்களுக்கும் உச்சபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சினால் நேற்று வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானிக்கு அமைய 60 மருந்துகள் மற்றும் 4 வைத்திய உபகரணங்கள் என்பவற்றுக்கு உச்சபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 60 விலைகள் அதிகரிப்பதாக அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் சந்திக்க ஹன்கந்த தெரிவித்துள்ளார். அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்ய ஆக்சிஜனை உடனடியாக வழங்குவதற்கு சீனாவின் உதவியை இலங்கை எதிர்பார்ப்பதாக வெளியுறவு அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் கொழும்பிலுள்ள சீன தூதர் சீசன் ஹொன்னிடம் இந்த கோரிக்கையை நேரடியாக முன்வைத்துள்ளார். ஏனையவர்களை விட புகைப்பிடிப்பவர்களுக்கு கோவிட் பெருந்தொற்றின் தாக்கம் புகைப்பிடியாதவர்களிலும் பார்க்க 14 வீதம் அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகையிலை மற்றும் மதுபானம் தொடர்பான தேசிய அதிகார சபையின் தலைவர் மருத்துவர் சமாதி ராயபக்ஷ இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் தங்கள் சம்பளத்தில் பாதியை கோவிட் நிதிக்கு நன்கொடையாக வழங்க வேண்டும் என அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார கோரிக்கை. நாட்டில் பெட்ரோல் மற்றும் எரிபொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக கருத்தொன்றை வெளியிட்ட தேசிய ஊழியர் சங்கத்தின் பெட்ரோலிய தொழிற்சங்கத்தின் ஏற்பாட்டாளர் ஆனந்த் பாலித்த குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது. ஆப்கானிஸ்தானில் உள்ள 86 இலங்கையர்களில் இதுவரை 46 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் மேலும் 20 இலங்கையர்கள் நாடு திரும்ப எதிர்பார்த்துள்ளதாகவும் எஞ்சிய 20 பேர் ஆப்கானிஸ்தானில் தங்குவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சு மேலும் அறிவிப்பு. காலி மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மருத்துவர் எச் எம் சோமரத்ன கொரோனா தொற்றுக்குள்ளாக இருப்பதாக தென்மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மருத்துவர் சந்திம செய்துங்க தகவல்.
கொழும்பு கலுபோபில வைத்தியசாலையில் உள்ள 7 வார்ட் அறைகளில் 300க்கும் அதிகமான கொரோனா தொற்றாளர்கள் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதாக அந்த வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் மருத்துவர் ருஷான் பில்லன் தெரிவித்துள்ளார். வைத்தியசாலையில் கடுமையான இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் தற்போது உச்ச அளவில் இந்த நிலைமை சென்றிருப்பதால் அடுத்து வரும் நாட்களில் நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் பாரிய சிக்கல் எதிர்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இது மட்டுமல்ல, வைத்தியசாலையின் மருத்துவர்கள் தாதியர்கள் குழாமல் 30 பேர் வரை கொரோனா தொற்று கிழக்காக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடு முழுவதும் தற்போது நடைமுறையில் உள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவை மக்கள் கடைபிடித்தால் அடுத்த 2 வாரங்களில் கோவிட் நோய் தொற்றுகள் மற்றும் இறப்புகள் கடுமையாக குறைக்கப்படலாம் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை. இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஓய்வு பெற்ற ஜெனரல் முகமது சாக் கதுக் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளதுடன் கொரோனா தொற்றாளர்களின் சிகிச்சைகளுக்கு தேவையான உபகரணங்கள் சிலவற்றையும் அவர் மஹிந்தவிடம் வழங்கியிருப்பதாக பிரதமர் அலுவலகம் செய்தி வெளியிட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் இலங்கைக்கு உதவி வழங்கும் என மேலும் தெரிவிப்பு. கொரோனா ஊரடங்கு காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்துள்ளவர்களுக்கு ரூபாய் 2000 கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக சமுர்த்தி பணிப்பாளர் நாயகம் அறிவிப்பு. இப்போது தலிபான்கள் ஆட்சியில் இருப்பதால் சட்டம் மற்றும் ஒழுங்கு நிலைமையை உறுதிப்படுத்தவும் ஆப்கானிஸ்தானில் உள்ள அனைத்து மக்களின் பாதுகாப்பு மற்றும் கௌரவத்தை பாதுகாக்கவும் இலங்கை அரசாங்கம் கோரிக்கை விடுப்பதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு தலிபான்களுக்கு அறிவிப்பு. கொழும்பு பதுளை பிரதான வீதியில் கல்தமுள்ள நகருக்கு அருகில் கற்பாறைகள் சரிந்து விழுந்துள்ள காரணமாக போக்குவரத்தில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு காரணமாக போக்குவரத்து குறைவாக இருந்தமையினால் விபத்துக்கள் எதுவும் ஏற்படவில்லை. கடுமழை காரணமாக கல்தமுள்ள விறகல கபுத்தலை பகுதியில் உச்சியிலிருந்து கற்பாறைகள் சரிந்து விழும் அபாயம் இருப்பதாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அடுத்த 2 வார காலங்கள் மிக மிக ஆபத்தான காலமாக இருப்பதால் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இந்த காலப்பகுதியில் இருக்குமாறும் வீடுகளை விட்டு வெளியேறுவதை என்றவரை தவிர்த்து கொள்ளுமாறும் பொது சுகாதார பரிசோதர்கள் சங்கத் தலைவர் உப்புல் ரோஹன தெரிவிப்பு. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா டெப்ளிட்ஸ் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸை நேற்று சந்தித்து பேசியுள்ளார். இதன்போது கோவிட் தொற்றை எதிர்த்து போராடுவதற்கும் எக்ஸ்பிரஸ் புயல் கப்பலினால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்பை தணிப்பதற்கும் அமெரிக்கா இலங்கைக்கு அளித்த உதவிக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் நன்றி தெரிவித்தார். அத்துடன் இலங்கையில் தனியார் துறை முதலீடுகளை மேற்கொள்வதற்கும் வெளிவிவகார அமைச்சர் அமெரிக்க தூதுவருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இத்துடன் இன்றைய இலங்கையின் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கையின் விரிவான செய்திகளையும் இலங்கை நிலவரங்களையும் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.